எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம் வியூவர்ஸ், உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழின் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில நாம அகத்திக்கீரையின் நன்மைகள் என்ன என்பதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சின்ன தகவல் கூட உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அகத்தில் உள்ள தீயை, அதாவது உஷ்ணம் குறைக்கும் அகத்திக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளவும். ஆனால் தினமும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் அரிப்புடன் கூடிய புண் மற்றும் வாயு அதிகமாகிவிடும். அஜீரண கோளாறு உள்ளவர்கள் இந்த கீரையை குறைவாக சாப்பிட வேண்டும். விஷங்களை மட்டுமல்லாமல் மருந்துகளையும் முறிக்கும் குணம் உள்ள அகத்திக்கீரையை மருந்து எடுத்துக் கொள்ளும் காலங்களில் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. இப்ப இந்த அகத்திக்கீரையின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கலாம். அகத்திக்கீரையுடன் சம அளவு தேங்காய் சேர்த்து அரைத்து சாறு எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கரும்படை, தேமல், சொறி, சிரங்கு போன்றவற்றின் மீது பற்று போட்டால் பூரண குணம் கிடைக்கும். அகத்திக்கீரை சாற்றில் 200 மில்லிலிட்டர் 50 கிராம் அதிமதுரத்தை சேர்த்து பால் சேர்த்து அரைத்து அத்துடன் நல்லெண்ணெய் 250 மில்லிலிட்டர் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து தைலப்பதத்தில் இறக்கவும். இதை தினமும் அதிகாலையில் 5 மில்லிலிட்டர் அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டால் வாய்ப்புண், வயிற்றுப்புண், நாக்குப்புண், தொண்டைப்புண் குணமாகும். உதடு வெடிப்புக்கும் நிவாரணம் கிடைக்கும். அகத்திக்கீரை, மருதாணி இலை, மஞ்சள் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து தடவினால் கால்களில் ஏற்படும் பித்த வெடிப்புகள் குணமாகும். அகத்திக்கீரை சாற்றில் கடல் சங்கை இழைத்து மருக்கள் மீது தடவினால் அவை உதிர்ந்து விடும். அகத்திக்கீரையை அரைத்து உச்சந்தலையில் 1 மணி நேரம் வைத்திருந்து குளித்தால் உடல் உஷ்ணம் குறையும், இளநரை ஏற்படுவதை தடுக்கும். அகத்திக்கீரை, ஊற வைத்த வெந்தயம் இரண்டையும் சேர்த்து அரைத்து அடைத்தட்டி காய வைக்கவும். பிறகு அதை நல்லெண்ணெயில் சுடுவது போல் சுட்டு எடுத்து எண்ணெயை பத்திரப்படுத்தி தினமும் அதை உடலில் தடவி குளித்தால் உடல் மினுமினுக்கும், கண்களுக்கும் குளிர்ச்சி உண்டாகும். அகத்திக்கீரை சாற்றில் 5 கடுக்காய்களை உடைத்து போட்டு கஷாயம் தயாரித்து அதை வாய் அகன்ற பாத்திரத்தில் ஊற்றி சுமார் 1/2 மணி நேரம் ஆசன குளியல் செய்தால் மூலக்கிருமிகள், மூல எரிச்சல், மூலச்சூடு, இரத்த மூலம் போன்றவை முழுமையாக குணமாகும். அகத்திக்கீரை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து குடித்தால் வாந்தி ஏற்பட்டு பித்த நீர் வெளியாகும். இதனால் உடலில் இருக்கும் அதிகப்படியான பித்தம் குறையும். அகத்திக்கீரையை அரைத்து ஆறாத நாள்பட்ட உடல் காயங்கள் மீது தடவினால் அவை விரைவில் ஆறும். அகத்திக்கீரை சாற்றில் மூக்கில் புழிந்துவிட்டால் அடிக்கடி உண்டாகும் காய்ச்சல் குணமாகும். நீர்க்கோவையினால் உண்டாகும் தும்மல் நீங்க அகத்திக்கீரை மற்றும் பூவின் சாற்றை சம அளவு கலந்து மூக்கில் 2 சொட்டு விடவும். அகத்தி பூவை மிளகு, சீரகம், பூண்டு, மல்லி மற்றும் இஞ்சி சேர்த்து கஷாயமாக தயாரித்து சாப்பிட மூக்கிலிருந்து ரத்தம் வருதல் உடனே நிற்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.